என் பேர் பூர்ணிமா. நான் ஒரு பேங்கர். எனக்கு வந்துட்டு பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வந்து நெக் பெயின் ஒரு 2018 இருக்கு, அண்ட் பேக் பெயின் வந்து ரீசெண்டாக ஒரு 2020 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துட்டு இருக்கு. நான் 2018 அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், பட் எனக்கு அது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்ததுனால வெயிட் கெயின் தான் ஆச்சு தவிர அதுவும் என்னோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே குறைஞ்சபாடு இல்லை. ஸோ நான் பெட்டர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ எந்த ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு, அப்போது ஏவிஎன் வந்து டாப்பில் இருந்துச்சு. சரி போகலாமா வேண்டாமான்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கிட்ட அதெல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்ன ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி. சரி போகலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் எந்த அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கலை. அப்போ வந்து கோவிட் டைம் வேறு, ஸோ மே மந்தில் ரொம்ப பீக்கில் இருந்த சமயம், பட் எனக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தி. ஸோ என்ன கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்க முடியாது, நின்னால் புக் பண்ணி வேறுத்துரும், அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வந்துடும், கழுத்துனா தலை சடனாக திரும்பணும்னா தலை சுற்றிடும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்த உடனே டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். பார்த்தா உள்ள அவங்க விடலை. என்ன ரீசன்னு பார்த்தா நீங்கள் வந்து இது வந்து மாஸ்க்கு மற்ற கோவிட் ப்ராப்ளம்னால நாங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் விசாரிக்காமல் நாங்கள் உள்ளே விட முடியாது மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்புறமா நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப நான் மத்தியானம் 1:30 வந்தேன். ஸோ அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து செக்யூரிட்டி லெவல்லையே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. உள்ள உடனே இங்கே இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டோன்னே நான் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னேன். அப்போவும் அவங்க வந்து உள்ளே விடலை, ஃபுல்லாக சானிடைசர் இதெல்லாம் கொடுத்துட்டு மெயின்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு ஜூனியர் டாக்டர் அருண்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் பண்ணி என்னோடய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு ஒரு கால், அதில் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்கும் காஃப் கோல்டு எதுவும் இருக்கா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, என்ன இருக்குது எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளவே விட்டாங்க. அந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்தே நான் உள்ள ரிசப்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ தூரம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் தனித்தனியாக செப்பரேட்டாக உட்கார வச்சு யாரும் ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாலுமே என்னை பக்கத்தில் உட்கார சொல்ல செப்பரேட் பண்ணி சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அதுவும் இல்லாமல் ஃபோனில் பேசுனதும் சரி இப்போ இருக்கக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாருமே வந்து நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஈவன் தோ நானும் பேங்கிங்கில் இருக்கேன், எனக்கு இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படின்றது தெரியும், எப்படி நம்ம மூவ் பண்ணணும் அவங்க கூட. ஆனால் இவங்க நல்லா ஒரு ஜெல் ஆகி நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசும்போது இவங்களுடைய அணுகுமுறையும் இவங்க கூட இவங்க நம்ம கூட பழகிற விதம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழல் இது எல்லாமே சேர்ந்தே வந்து இதுவே வந்து நம்மளுடைய ரோகத்தினுடைய பாதிப்பை வந்து ஒரு 50% குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அப்போவே வந்து இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடுது, இவங்க பேசுறது தைரியம் கொடுக்கறது இது எல்லாமே. ஸோ வெயிட் பண்ணி ஒரு ஜூனியர் டாக்டர் மிஸ்ஸஸ் வந்து கீர்த்தி அவங்கள மீட் பண்ணோம். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 2 weeks எடுத்தோடனே அவங்க அட்மிஷனும் ஒன்றும் ரெஃபர் பண்ணல, பட் நான் அட்மிட் ஆகிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த மெடிசன்ஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதா எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து அதிலிருந்து நான் 15 days எடுத்தேன். ஸோ எனக்கு நல்லா இதாகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்ல நான் டெஸ்ட்டு பிஃபோர் இங்கே வந்து வர்றதுக்கு முன்னாடி தைராய்டு எடுக்கும்போது 69. இந்த ஏவியனோட மெடிசின்ஸ் நான் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய தைராய்டு லெவல் வந்து 28 குறைஞ்சிச்சு. நான் இங்கே அட்மிஷனுக்கு வரும்போது செக் பண்ணுறாங்க எனக்கு வந்து 28 குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அந்த மெடிசின்ஸ் அவங்க கொடுக்குறது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எந்த மெடிசின்ஸ் எடுத்தாலும் இன்டஸ்டின்ஸ் வந்து அப்சர்வ் ஆகாது, லிவரில் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த டாக்டர்ஸ்டையும் நான் போய் சொன்னாலும் அதை வந்து அவங்க அவ்வளோவா புரிஞ்சிக்கல, அதை ஏற எடுத்து கூட கேட்கல. அந்த மாதிரியான இது உள்ள தானே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டாக தான் இருக்குது மைண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நான் வரும்போது இங்கே எனக்கு வந்து சீஃப் டாக்டர் ரெஃபர் பண்ணுங்கள், லாஸ்ட் டைம் நான் வந்து கீர்த்தி டாக்டர் பார்த்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சீஃப் டாக்டரை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ரிவ்யூ வரும்போது கேட்டப்போ அப்போயுமே ரிவ்யூக்குமே எனக்கு ஃபுல்லாக முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அதுலேயுமே நிறையா கேள்விகள்லாம் கேட்டு உங்களுக்கு கோவிட் எல்லாம் இருக்கா வேக்சினேஷன் பண்ணிட்டீங்களா எல்லாம் கேட்டு அப்புறம் தான் உள்ளே வந்தேன். அப்போது ஸ்ரீதேவி மேடம் தான்
பார்த்தது. அப்ப அவங்க ஃபுல்லா எல்லாத்தையும் கணிச்சுக்கிட்டாங்க, ஃபுல்லாவே அவங்க அசம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்றது அவங்க புரிஞ்சுட்டு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஓகே நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணி அட்மிஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மெடிசின்ஸ் அவங்க எடுத்துட்டு அன்னைக்கே வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். வந்தப்போ கோவிட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கும் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், கூட யாரும் வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடாது, அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது, சில கண்டிஷன்ஸ் அதை சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க அட்மிஷன் எடுக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களுடைய ரைட்ஸ் என்ன, பேஷண்டோடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது டீட்டெயிலாக மிஸ்ஸஸ் ஸ்ருதி வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தா நர்ஸ் ஸ்டேஷன். நர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப 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 கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ தூரம் நம்ம என்ன ஹெல்ப் கேட்டாலும் எந்த டைமில் கேட்டாலும் அவங்க வந்து முகம் சுளிக்காமல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதில் வந்துட்டு ஜோதி, மிஸ் ஜோதி, மத்து, அப்புறம் சீனியர் நர்ஸ் சோலையம்மாள், அப்புறம் பிரியா, அப்புறம் ராஜி, இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அண்ணாள் அண்ட் பத்ரகாளி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து டெய்லி ரெகுலராக பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அதுக்கு எல்லாத்துக்கும் மெடிசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தெரப்பிஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜூபா. எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியும், ஏன்னா சிம்பிளி நான் மெடிசன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்த ஆயில் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தெரப்பிஸ்ட் வந்து எப்படி, நான் வந்து உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் ஜூபா, அப்புறம் சாரா, எமி, ஷீஷா இவங்க 4 பேர் எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. 4 பேருமே ரொம்ப அருமையாக நல்லா பண்ணாங்க, எந்த ஒரு முகக்கோணலும் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து இனிமா கொடுப்பாங்க வசதின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளுக்கு இது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதுக்கு எடுக்கும்போது நம்மளோட நஷியம்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அதில் நம்மளுடைய சளி எல்லாம் நம்ம வாமிட் எடுப்போம், அப்போ அதை கூட முகம் சுளிக்காமல் அவங்க கையில் எடுத்து பார்க்குறது, லைக் நம்மளோட வந்து பேதிக்கு இதுக்கு எல்லாமே கொடுக்கும்போது கூட டாய்லெட்டில் கூட வந்து துணைக்கு இருக்கிறது, எங்கே நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணதுக்கப்புறம் மயங்கிடுவோமோ வீக் ஆகிடுவோமோ அப்படின்றத எப்படி பார்த்து பார்த்து நல்ல ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. அண்ட் தென் அடுத்து இந்த என்விரான்மெண்ட்டு இது எல்லாமே இந்த கார்டனிங்க்கு கார்டனருக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் கார்டன் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணால் தான் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், அவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் நல்லா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு அந்த கார்டனருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் ரெகுலராக வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட், முதல் நாள் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களோட பெயின் குறைஞ்சிருக்கா, இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீஃப் டாக்டர் வந்து நம்மளை செக் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது மாறுதல் பண்ணணும் அப்படின்னா அதே மாறுதல் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி பார்க்குறப்ப மெடிக்கல் ஆஃபீஸர் சோனு, அப்புறம் கீர்த்தி மேம், அப்புறம் கீது, தென் டாக்டர் பிரியங்கா, இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக என்னை வந்து கேட்டு என்ன செய்யுங்க எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய பேச்சு, கனிவான பேச்சே, இந்த மாதிரியான ஒரு கேரிங்கே வந்து என்னை நல்லா ஓரளவுக்கு க்ரோ பண்ணி கொண்டு வந்துச்சு என்னோடய பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு. டே பை டே நான் இங்கே 10 டேஸ் அட்மிட் ஆகியிருந்தேன். 10 டேஸில் இப்போது அப்படி கிராஜுவலாக அவங்க கேட்குறது, நான் வந்து கொஞ்ச நாள் எக்ஸ்பெக்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த பொண்ணுங்க என்ன இன்னும் மாத்திரை கொண்டு வரல, ஏன்னா இன்னும் இவங்க வரல, இந்த டைமில் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதாகிடுச்சு. ப்ளஸ் இங்கே இருக்க தெரப்பிஸ்ட் கூட ரொம்ப ஜெல் ஆகிட்டாச்சு, அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னைய. அண்ட் தென் அந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிளன்லினஸ், அதில் வந்து டெய்லி வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணுறது நாகராஜ் அப்படின்ற ஒரு பையன் வந்து டெய்லி எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாப்புல, நல்லா நீட்டாக பொறுமையாக க்ளீன் பண்ணி கொடுப்பாப்புல. பெட்ஷீட் மாற்றுறதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே செய்கிற வேலையில் நாகராஜ் தம்பி நல்லா பண்ணி கொடுத்தாப்புல, அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறமா வந்துட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ராஜின் ஒரு மேடம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அந்த வேலையை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சுருக்காங்க.
ஸோ நர்ஸ் ஸ்டேஷனுக்கு சோலையம்மாள் மேம் வந்து கேட்குறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்க இந்த கிளீனிங் செக்ஷனுக்கு இவங்கெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு ராஜின்ற மேம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டு கரெக்டாக அவங்களுக்கு கிளீனிங் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. அண்ட் தென் ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஒரு பேஷண்ட் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் எல்லாருமே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஃபுட் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம வந்து தேங்க் பண்ண வேண்டியது இந்த கேன்டீன்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல ஃபுட் கொடுக்குறாங்க தென்னரசு பிரதீப் அப்புறம் முத்துசெல்வி இவங்க எல்லாருமே வந்து பாவம் ரெகுலராக இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கூட கொடுத்த பேஷண்ட்டுக்கும் கொடுத்தது பார்த்தாது கூட இருக்க பைஸ்டாண்டர் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதையும் கொண்டு வந்து கொடுத்து அதையும் முகம் சுழிக்காமல் நாங்கள் சில நேரம் என்ன லேட்டாகிடுச்சின்னு கேட்டாலும் முகம் சுழிக்காமல் நம்மளை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தென் வேறு யாரை சொல்லணும் அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரியான குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் நான் வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பார்க்கல. ஏன்னா நானும் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் எப்போ ஃபீட்பேக் கேட்பாங்கன்னா நான் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அப்போ தான் வந்து எப்படி இருந்துச்சு எங்களுடைய சர்வீஸ் என்னன்னுட்டு. அப்போ நம்மளோட குறைகளை எதையுமே அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாலும் அவங்க நிவர்த்தி பண்ணாங்க பண்ணலையான்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து டெய்லி ஃபஸ்ட்டு ஃப்ரம் த டே 1 to 10th வரைக்குமே டெய்லி டெய்லி வந்து மேடம் இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன ப்ராப்ளம் இருக்குது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலேயே ரியல்லி ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சிம்பிளாக ஏவிஎன் பற்றி சொல்லணும் அப்படின்னா கனிவு அனுசரணை இந்த மாதிரியான விஷயங்கள் கேர் பண்ணுறது வந்து பேஷண்ட்டை வந்து நல்ல இதில் வருது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாஃபினுடைய கடினமான உழைப்பு அந்த உழைப்பில் தான் பேஷண்ட் சந்தோஷமான ஒரு மனநிலையை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய சல்யூட் சொல்லணும் ரெட் சல்யூட் சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு தான் வந்து நான் சொல்லுவேன். அது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ரெட் சல்யூட். தேங்க்யூ.